ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏடிஎஃப் இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் ரிவியூ பண்ணுவோம் ஸோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா நாக் நாக் இந்த படம் எந்த ஒரு சில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வாங்க நம்ம இந்த படத்தோட கதைன்னு பாப்போம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ காமிக்கிறாங்க ஸோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு நாள் ட்ரிப் பிளான் பண்றாங்க ஸோ அந்த ட்ரிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனால போக முடியல ஏன்னா அவருக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு ஹீரோ வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க குழந்தைங்கள பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பயங்கரமா மழை பெய்யுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டு காலிங் பில் அடிக்கிறாங்க சோ ஹீரோவும் யாரான்னு சொல்லி போய் பார்த்தா அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க வந்து மலையில நினைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க சோ அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா நாங்க வெளியில போயிருந்தோம் அப்ப வந்து பார்த்தா திடீர்னு மழை பெஞ்சிருச்சு சோ எங்க போறதுன்னு தெரியல பக்கத்துல உங்க வீடு தான் இருந்தது அதுதான் உங்க வீட்டுக்கு வந்தோம் கொஞ்சம் நேரம் உங்க வீட்டில் வந்து நாங்க தங்கிக்கலாமா நாங்க ஊபர் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ஈரோவோ அவங்கள உள்ள அளவு பண்றாரு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குளிக்கணும்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈரோவும் ஊபருக்கு கால் பண்ணிடுறாரு சோ ஊபரும் வந்து பாத்தீங்கன்னா சரி சார் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இவங்க வந்து குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் கேட்குறாங்க ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற பாத்ரூம் போய் அவங்க ட்ரெஸ்ஸை வந்து தராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஹீரோ வந்து உள்ளே பிடிச்சி இழுத்து ஹீரோ கூட வந்து ஜாலியாக இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நாள் வந்து அந்த ஊபர்காரை வந்து இவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து யாருமே கால் எடுக்கல ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஜாலியாக இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து ஃபோன் அடித்ததே இவங்களுக்கு தெரியல ஸோ வந்து ஊபர்காரன் கால் பண்ணிகிட்டே இருந்து அவங்க இருக்காதனால ஊபர்காரனும் கிளம்பிடுறான் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுது ஸோ அடுத்த நாள் காலையில் ஹீரோ எழுச்சி பார்க்குறேன் அந்த ரெண்டு பொண்ணுங்களை காணும் இந்த ரெண்டு பொண்ணுங்க எங்கேன்னு வீடு ஃபுல்லாக தேடி பாக்குறேன் ஆனால் வீட்டில் எங்கேயுமே இல்லை கடைசியாக கிச்சன் போய் பார்க்குறேன் கிச்சனில் தான் அவங்க இருக்காங்க ஸோ கிச்சனில் போய் பார்த்தா அந்த கிச்சனையே அவங்க நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா எல்லாமே சதறி கறக்கு முட்டை அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கீழே விழுந்து கறக்கு அவங்க கிச்சனையே நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் ஹீரோ வந்து கோபமாகி நீங்கள் இப்போவே ரெடி ஆகுங்க நான் வந்து உங்கள் வீட்லையே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அவங்க ரெண்டு பேருமே ரெடியாக வராங்க ஸோ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு அட்ரஸ் சொல்லி இந்த இடத்துலையே ட்ராப் பண்ணிடுங்க நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்கள ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிட்டு ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு ஆனால் ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது நைட் ஆனவனையுமே பார்த்தீங்கன்னா அவரோட இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு வருது அது என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு